நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சளி இருமல் தொந்தரவை நிரந்தரமாக வந்து சரி பண்ணி கொடுக்குறதுக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெமெடியை நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு சளி இருமல் தொந்தரவு இருக்குன்னா அதை விரட்டி அடிக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் வந்து என்ன பொருள் சேர்த்துருக்கேன், எந்த பக்குவத்தில் சேர்த்துருக்கேன், இதை எத்தனை நாள் குடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நம்ம சேனலை போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது எருக்கப்பூ தான் எடுத்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சளி இருமல் தொந்தரவை விரட்டி அடிக்கிறதுக்கான ஒரு அருமையான பொருளாக தான் இந்த எருக்கப்பூ வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம வந்து நிறைய யூசஸ்க்கு, இதோட இலையெல்லாம் வந்து மூட்டு வலிக்கு, கை காலில் வலி ஏற்படுறது, தலைவலி எல்லாத்துக்குமே இலை வந்து எருக்கம்பு கூட இலை வந்து பயன்படும். அதே மாதிரி தான் இந்த பூவை வந்து நம்ம சளி இருமல் தொந்தரவு இருக்கிறவங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பண்ணுற மணிக்கு கண்டிப்பாக பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நெஞ்சு சளியாக இருக்கட்டும், வறட்டு இருமல் கண்டிப்பாக சரி பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்குது, சில நேரம் மழை பெய்யுது, சில நேரம் வெயில் அடிக்குது. இந்த மாதிரி கிளைமேட் மாறுறப்ப வரக்கூடிய சளி இருமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விடாது, தொடர்ந்து ரெண்டு வாரம் மூணு வாரம் சொல்லி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ட்ரிங்கை நீங்கள் ரெண்டு நாள் தொடர்ந்து குடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிரந்தரமாக அந்த சளி இருமல் தொந்தரவு வந்து விரட்டி அடிக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் ஆனதுதான் இந்த எருக்கம்பூ வந்து. அடுத்து இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா சீரகம் வந்து ஆட் பண்ண போகிறோம். சீரகம் வந்து பார்த்திங்கன்னா சளி இருமலுக்கு ரொம்பவே நல்லது. உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சளி இருக்கும் இல்லையா, நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சளி எல்லாத்தையுமே கரைச்சி கொடுக்கும் இந்த சீரகம் வந்து. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணுறோம். மஞ்சத்தூள் வந்து நமக்கு நிறைய யூசஸ்க்கு பயன்பட்டாலும் இது வந்து நம்ம வந்து வியர்வை மூலியமாக சளி எல்லாத்தையுமே வெளியேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். இப்போ நமக்கு இருமல் எது இருக்குது அப்படின்னா ஒன்றே என்ன செய்வோம், பாலில் மஞ்சத்தூள் போட்டு குடிங்க கண்டிப்பாக சரியாயிரும் அப்படின்பாங்க. அந்த அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சளி இருமல் தொந்தரவுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடியது சோம்பு தான். சோம்பும் அதே மணிக்கு தான் நமக்கு உடம்புல எந்த பகுதியில் கொழுப்புகள் இருந்தாலும் அதை வந்து கரைச்சி கொடுக்கும். அது நமக்கு சளி இருமல் தொந்தரவையும் விரட்டி அடிக்கக்கூடிய பொருள். இந்த நாலு பொருட்கள் தான். இது கூட லாஸ்ட்டாக ஒரு பொருளை ஆட் பண்ணணும், அது என்னங்கிறத நம்ம வீடியோ கண்டிஷனாக பார்க்கலாம். இப்போ ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நான் பேனல் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன், அதில் ஒன்றரை கிளாஸ்க்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். அதில் இந்த பொருட்கள் எப்படி சேர்க்கணும், எந்த அளவுக்கு சேர்க்கணும், லாஸ்ட் பொருள் என்னங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நம்ம பேனல் எடுத்து வச்சுருக்கோம். அடுப்பு ஆன் பண்ணி தண்ணியை ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நம்ம எடுத்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டோம். கொதிக்க விட்டுட்டு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருந்தோம்லையே அந்த எருக்கும் பூ அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பூவை வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 10 இலைகள் கிட்ட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்க போறோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தரப்ப சளி இருமல் இந்த தொந்தரவுலேருந்து கண்டிப்பாக விடுபட்டு கொடுக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை வெயில்னு சொல்லி மாறி மாறி இருக்குது, சளி இருமல் வந்து நமக்கு கண்டிப்பாக ஏற்படும். அந்த நேரத்தில் இந்த எருக்க இலையை வந்து நீங்கள் கண்டிப்பாக தண்ணியில் கொதிக்க விட்டு இது கூட பொருட்கள் சேர்த்து நம்ம பயன்படுத்துகிறப்ப கண்டிப்பாக சளி இருமல் தொந்தரவு வந்து சரி பண்ணி கொடுக்கும். இன்னும் நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம அடுத்த பொருளை ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூள் அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா
மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது ஒரு 2 நிமிஷம் உள்ள எசன்ஸ்லாம் இறங்கட்டும். நல்லா மஞ்சத்தூளோட எசன்ஸ் வந்து உள்ளே இறங்குற மணிக்கு நல்லா கொதிக்கி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த சீரகம் அது வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த சோம்பு, இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக சளி இருமலிருந்து உங்களை விடுபட்டு கொடுக்கும். இது கூட கொஞ்சமாக நீங்கள் இஞ்சி சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம். அது சளியில் நெஞ்சு சளி வரட்டு இருமலுக்கெலாம் ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. இதை உங்கள் குழந்தைகள் எல்லாருமே நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சளி இருமல் தொந்தரவு இருக்குன்னா அதை சரி பண்ணி கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார்